ஃபர்ஸ்ட் பார்லமெண்ட் இந்தியாவின் பிரதமராக முடிசூட்டப்பட்டு 1000 கனவுகளோடு அந்த அரியாசனத்தில் வந்து அமர்ந்த திருமகன் நேரு நாளைக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகளை குறித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பது குறித்து பேச்சு நடத்த நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம அமைச்சர் பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் கையில் ஒரு கடிதத்தை எடுத்து எழுதி கொடுத்து மௌலாங்கத்து கொண்டு கொடுக்கிறாங்க. என்னது, நாளைக்கு நாடாளுமன்றத்தில் எந்தெந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது பற்றி பேசுவதற்கு நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் நேற்று வரைக்கும் தனக்கு தொண்டூடியம் செய்த சபாநாயகராக முடிசூட்டப்பட்டிருக்கிற மௌலாந்தருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் ஐஏஎஸ் அதிகாரியின் மூலமாக. கடிதம் வருகிறது. மௌலாங்கர் என்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஜவஹர்லால் நேருவின் கடிதத்தை படிக்கிறார். படித்துவிட்டு அந்த கடிதத்தில் எழுதுகிறார், நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நாடாளும் பிரதமருடைய இல்லத்திற்கு செல்வதை சட்டமும் அனுமதிக்கவில்லை, சம்பிரதாயமும் அனுமதிக்கவில்லை, ஆகவே உங்கள் வீட்டுக்கு நான் வர முடியாதவனாக இருக்கிறேன் என்று கடிதம் எழுதினார். செருப்பு தூக்கி போட்டவன் அந்த அதிகாரத்துக்கு வந்த உடனே சட்டமும் அனுமதிக்கவில்லை, சம்பிரதாயமும் அனுமதிக்கவில்லை, ஆகவே உங்கள் வீட்டுக்கு வர முடியாதவனாக இருக்கிறேன் என்று கடிதம் எழுதினான். சட்டமா பேசுறான், சம்பிரதாயமா பேசுறான், எடு செருப்பேன்னு நேரு சொல்லல. நேரு பதில் கடிதம் எழுதினார், மை டியர் மௌலாங்கர், சட்டம் தெரியாததும் சம்பிரதாயத்தை தெரிந்து கொள்ளாததும் என் குற்றம். உங்களை நான் என் வீட்டிற்கு வரவழைத்திருக்க கூடாது. நான் முறை தவறி இருக்கிறேன். நாடாளுமன்றத்தின் சபாநாயகரை நாடாளும் பிரதமரத்தினுடைய வீட்டுக்கு வரவழைத்ததன் மூலம் ஜனநாயகத்திற்கு ஒரு களங்கத்தை கற்பிக்க நான் முயற்சித்திருக்கிறேன். நல்ல வேளை, நீங்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள். இனிமேல் எதிர்காலத்தில் இப்படி ஒரு தவறு நிகழாமல் நான் நடந்து கொள்வேன் என்கிற உத்தரவாதத்தை இந்த கடிதத்தின் மூலம் உங்களுக்கு தருகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். யார் நேரு இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு மௌலாங்கர் குமரி குமரி அழுதான். நேற்று வரைக்கும் உங்களுக்கு தொண்டொழியம் செய்த என்னை இந்த சபாநாயகர் என்னும் பதவி இவ்வளவு பெரிய இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியில் கொண்டு என்னை நிறுத்திவிட்டது. உங்களுக்கு தொண்டொழியம் செய்வதிலே கிடைக்கின்ற சுகமும் திருப்தியும் இந்த சபாநாயகர் பதவி அனுபவிப்பதன் மூலம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த சபாநாயகர் மகுடத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற்று தந்து உங்கள் தொண்டூழியனாகவே என்னை மீண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டு கண்ணீர் மல்க கடிதத்தை எழுதி நேருவுக்கு அனுப்பினான். இது ஜனநாயகம் கொடிகட்டி பிறந்த காலம். இன்னைக்கு அப்படி சபாநாயகரை பார்க்க முடியுமா? உட்கார மாட்டானே அடைக்கலான மாதிரி சபாநாயகர். நாளைக்கு பாருங்க, நீங்க சாஞ்சி உட்கார மாட்டான், நாற்காலியில சாய்ந்து உட்காருகிற முதுகெலும்பு கூட தமிழ்நாட்டில் வர்ற சபாநாயகருக்கு இருக்காது. நேற்றுக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. அதனால ஜனநாயகம் என்பது வலியோர் எளியோரை மதிப்பது. ஜனநாயகம் என்பது அனைத்து தரப்பு மக்களினுடைய எண்ணங்களுக்கும் சிறகுகள் தயாரிப்பது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜனநாயகம் என்ன செய்துட்டு சொன்னா, சாதி கட்சிகளுக்கெல்லாம் சமாதி கட்டி விட்டது. அங்கே ஒரு வடநாட்டில் ஐயா மக்கள் சொன்னாங்க, கொய்யா ஐயா
குறைந்தபட்ச லட்சியம் என்னன்னு கேட்டாங்க. அவனுக்கு மகனை மத்திய மந்திரி ஆகிறது.